உங்கள் விஜய். இன்னைக்கான ஆடிஷன்ஸ்ல நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பரபரப்பான ரிசல்ட்ஸ் நம்மளோட ஜட்ஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த கண்டஸ்டன்ட் ஆடிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அதை உன்னிப்பா கவனிச்சு எந்த அளவுக்கு அவங்க ப்ரொக்ரஸ் ஆகியிருக்காங்க, எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்மளோட ஜட்ஜஸால உன்னிப்பா கவனிக்க முடியுது. அந்த வரிசையில இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்காங்க. என் பேர் ஹிமஜா, நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். நான் திருச்சி ஆடிஷனில் நான் செலக்ட் ஆனேன். இப்போது சென்னை ஆடிஷனுக்கு வந்திருக்கேன். நான் செலக்ட் ஆவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பளிச்சுன்னு பட்டு பாவாடை, அழகான சிரிப்பு, இப்போ பாட்டில் அதே மாதிரி பிரமாதமாக வருமா? ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணு. ஹிமஜா இன்னொரு பாட்டு பாடுங்கோ, அதை வச்சுதாங்கோ ஜட்ஜு மெண்டுங்கோ. என்ன செய்ய சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் சாங் ஓகே சார். ஓகே, ரெண்டாவது பாட்டு வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் ஹை பிச் எடுத்தாச்சு. அது நம்ம தப்பு இல்லையே. ஹை பிச் எடுத்து யார் தப்பு? அவங்க தப்பு தானே? நம்ம எனக்கு வாய்ஸ் பிடிச்சிருக்கு சார். உங்க வாய்ஸ் இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நீங்க போடலாமா மார்க்கு? Shall you can solve the problem? நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யூனோ டிசிஷன் எடுக்க முடியல. பிகாஸ் அவங்க வாய்ஸ் மாற்றி தான் பாடுறாங்களா, இல்லை அதுதான் அவங்களோட வாய்ஸா, இல்லை யூனோ எப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ் அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். நிறைய டைம் எடுத்தோம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலி அப்புறம் என்னோட டிசிஷனில் தான் அவங்களோட சூப்பர் சிங்கர் ஜேர்னி தொடருமா இல்லை இதோடு நிற்குமான்னு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி டஃப் டிசிஷன். எனக்கு முதல் சாங்லேருந்தே இந்த ரிசல்ட் தான். கிரீஷ்மா. என்னோட பேர் கிரீஷ்மா, நான் பாலக்காடுந்து வரேன். என்னோட சாங் டீச்சருக்கும் என்னோட நைபர்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னோட மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. என்னோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு செலக்ஷன் கிட்டணும். கிரீஷ்மா கண்ணன் அவங்க இன்னொரு கண்டஸ்டன்ட் அவங்க பாட வந்திருந்தாங்க. அண்ட் அவங்கள பற்றி ஏற்கனவே நித்யாக்கா என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா பாடுவான்னு. அண்ட் அவள் மேடையில் வரும்போது லைக் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், ஓகே என்ன பாட போகிறா, இன்னும் வித்தியாசமாக என்ன பாட போகிறான்னு. பட் அன்றைக்கி எனவும் தெரில வந்து அந்த அளவுக்கு வந்து சரியாக பாடலை. Can we have one more song from you? Can I request a song? Can you sing a song, any song from say Rahman, like Kannalale or Neela Kaigirathu? Vasikara kuda nalla irukuma, Vasikara paada mudiyuma? Krishma, neenga romba nalla paadveenga nu enmo oru edirpaathadhula vandu disappointing a irukku. Ungalaude palaya standard venum please. You're not at all relaxed. Ayyo enna padradhu enna padradhu nu irukkeenga. இந்த சாங்கில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரணும்னு நல்லா பாடுங்க ப்ளீஸ். இந்த டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இப்போது இந்த சாங்கை நல்லா பாடணும், அவ்வளோதான் வேணும். இப்போ உன் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் நீக்கங்கள் தீரும்
இருப்பதும் முந்தைய வாழ்வானே இங்குகிறேன் தீங்குகிறேன் நினைவு கிரீஷ்மா என்ன ரிசல்ட் கொடுக்கறது ஏன்னா ஐ டோன்ட் நோ இனி வரத்துக்கு முன்னாடி கூட நான் இவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன் கிரீஷ்மா இஸ் அ வெரி வெரி ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட் ரொம்ப சூப்பராக பாடப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ஒரு மார்க் குறைவாக தான் இருந்தது ஓகே இப்போ சதிக்கு நான் என்னுடைய ரிசல்ட் கொடுக்க போகிறதில்ல வெயிட் லிஸ்டட் ஸோ கிரீஷ்மா மாதிரி இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ் சில காரணங்கள் இருந்தாங்க நான் வெயிட் லிஸ்ட் பண்ண வேண்டிய நிலவும் வந்துச்சு சின்னஞ்சிறு வயதில் எனக்கு சித்திரம் தோன்றுதடி பின்னல் வீழ் சில கமக்கங்கள் எல்லாம் மிஸ் ஆகிடுது அதனால் வெயிட் லிஸ்டில் போடுறேன் ஓகே வெயிட் பண்ணுங்க யோ வெயிட் லிஸ்ட் ஷாலினி உங்க ரிசல்ட் என்ன லுக் அது ஓகே அவர் எவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு தெரிஞ்சு பாத்தீங்களா வெரி ஷார்ப் வாய்ஸ் சோ ஷார்ப் நியூ ஷார்ப் ஓகே யுவர் வெயிட் லிஸ்ட் உன் தலை முடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே கண்ணிமைகளில் உன்னை ரோல் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கும் சோ ஐ திங்க் யூ நீட் டு வெயிட் இன் வெயிட் லிஸ்ட் இன்னைக்கு பார்த்த ஆடிஷன்ஸ்ல இது வரைக்கும் சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 22 பேர் ஸ்பாட் செலக்ட் ஆயிருக்காங்க அண்ட் 6 பேர் வெயிட் லிஸ்ட் ஆயிருக்காங்க இந்த 6 கண்டெஸ்டன்ட்ஸ் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ஸோட ரிசல்ட்ஸை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அவங்களோட ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 6 வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ஸை இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம் ஆறு பேர் இருக்கீங்க இதில் யார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக நான் செலக்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரீங்க நீங்களா எதை வச்சு அவ்வளோ தைரியமாக நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அப்படி கையை அப்படி தூக்கினீங்க செலக்ட் ஆகவே எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால கை தூக்கினேன் அப்போ மற்றவங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ தும்பிக்கை இருக்கோ எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ தும்பிக்கை இருக்கோ எனக்கு நம்பிக்கை நிறையா இருக்குது அப்படின்னு பஞ்சாக பேசியிருக்காரு ஓகே ரிசல்ட் என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப டிஃபிகல்ட்டான டெசிஷன் ஐ நோ இட் சவுண்ட்ஸ் கிளீஷே பட் இட் ரியலி வாஸ் ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் டு கெட் செலக்டட் ஃப்ரம் ஹியர் ஜோ அப்பர்ணா அண்ட் த செகண்ட் இஸ் கிரீஷ்மா கண்ணன் வை யூ சோ நர்வஸ் ஐ கண்ணன் பாடுனது நன்னாவே இல்லை எனக்கு அது பிடிக்கல நான் பாடினது எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு நான் பாடினேன் இன்னைக்கு என்னோட அப்பாவோட பர்த்டே அப்பா சொன்னது நீ என்ன நீ செலக்ட் ஆகணும்னு சொன்னார் நான் பாடினதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ற டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு நான் அவுட் ஆகுமான ஒரு டெண்டன்சி இருந்தது ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அச்சா இதான் எந்த ஏற்றும் வெள்ளி பர்த்டே கிஃப்ட் அச்சுன்னு மீதி இருக்கிற ஒரே ஒரு ஆள் செலக்ட் ஆக போகிற அந்த ஒரு ஆள் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து அப்படின்னு சொல்ல போகிறது யார் சார் One last chance will be given to Risha. Risha.
விதமான பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம பார்த்தோம். இதில் வந்து ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் சந்தோஷத்தோடு இருக்காங்க, ஏன்னா அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. இன்னும் சில கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு சின்ன வருத்தத்தோடு இருக்காங்க, ஏன்னா அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டு அவங்களோட பயணம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் முடியுது அப்படிங்கிறதுனால. அண்ட் இன்னும் ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க.